என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா August 5, 2022 நண்பாய், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லையில் நாணய கண்காட்சி நடைபெற இருக்கு. இதற்கான வீடியோ நான் ஏற்கனவே வந்து போட்டேன், அதற்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே போல் அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் வந்து நாணய கண்காட்சி நடைபெற இருக்குங்க. நீங்கள் அந்த சுற்று வட்டார பகுதியாக இருந்தால் எங்கன்னா மறக்காமல் வந்து அந்த நாணய கண்காட்சிக்கு போய் பாருங்கள். நண்பா, நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 786 பணத்தாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுமாங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. நிச்சயமாக போகும் நண்பா, ஆனால் எல்லா பணத்தாள்களும் அதாவது 786லேயும் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு நண்பா. அந்த பணத்தாள்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில பணத்தாள்கள் பெரிய லெவலுக்கு போகாது, சில பணத்தாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா லட்சங்களுக்கு மேலேயும் வந்து போயிருக்கு நண்பா. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவங்களோடையே பார்ப்போம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யார் யாரெல்லாம் வாங்குறாங்கிறதையோ இந்த காணொலியின் வாயிலாக வந்து பார்ப்போம் நண்பா. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தங்களோட வெற்றிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அதிர்ஷ்டமாக பார்க்குறது உண்டு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வகையான பேனாவதாக சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் கொண்டு போவாங்க. கேட்டோம்னா அது அவங்க அவளோட அதிர்ஷ்டம்னு வந்து சொல்லுவாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்த மனிதர்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எண்களை வந்து வர ஆரம்பிச்சு, எண்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட எண்கள்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி எண்களை வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் அதிக அளவில் நம்ப ஆரம்பித்தாங்க. இந்த எண்களை நம்புறதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள் என்னன்னா, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த எண்களை மையப்படுத்தி நிறைய வகையான விஷயங்களை நம்ம சொல்ல ஆரம்பித்தவங்க. இப்போ எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நவக்கோள்கள்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் நவரத்னங்கள், ஐம்பூதங்கள்னு இந்த மாதிரி எண்களை வச்சு நிறைய நல்ல விஷயங்களை நம்ம வந்து சொல்ல ஆரம்பித்தோம். அதன் காரணமாகவே இதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எண்கள் மூலம் நமக்கு அதிர்ஷ்டம் வரோங்கிறத மக்கள் நம்ப ஆரம்பித்தாங்க. நம்ப ஆரம்பித்து மொதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொலைபேசிகளில் கைபேசிகளோட நம்பர்கள்லாம் அந்த அதிர்ஷ்ட எண்களை வாங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கார்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட எண்களை வந்து வைக்க ஆரம்பித்தாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்த மனிதர்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தாள்கள்லையோ அதிர்ஷ்டமான எண்களை வந்து சேர்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி அதிர்ஷ்டமான எண்களை மக்கள் அதிக லெவலில் நம்பினது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 786 பணத்தாள்கள். இந்த 786 பணத்தாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மதங்கள்லேயும் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சம்மந்தப்படுத்தி இருக்கனால இந்த பணத்தாள்கள் இந்த நம்பர் கொண்ட பணத்தாள்கள் பெரிய லெவலில் அதிர்ஷ்டத்தை தரதாக வந்து நம்பினாங்க. அதன் காரணமாகவே இந்த பணத்தாள்கள் சேர்க்குறவங்களோட எண்ணிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளில் பெரிய லெவலில் கூடியிருக்குன்னே சொல்லலாங்க. இந்த 786 நிறைய வகையான பணத்தாள்கள் வந்து இருக்குங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு 8 முக்கியமான கேட்டகரி என்னென்னு பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய மொதல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 2 எண்மை, அதாவது 6 இலக்கு எண்களில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வரிசையும் 786 வரும், ரெண்டாவது வரிசையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 786 வரும். இந்த 6 இலக்குமே 786 இருக்கிற மாதிரியே இருக்கும். அதன் காரணமாகவே இந்த எண்கள் கொண்ட பணத்தாள்களுக்கு மிகப்பெரிய லெவலில் டிமாண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ பணத்தாள்கள்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டாவது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா செமி ஃபேன்சின்னு சொல்லுவாங்க. அது என்ன செமி ஃபேன்சினா, மொதல் எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 786, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 420 இருக்குது. இந்த 420 எண்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நபர்கள் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் காரணமாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செமி ஃபேன்சி நம்பர்கள்னு சொல்லுவாங்க. இதை ஒரு நாமினலான விலைக்கு வந்து போகக்கூடிய பணத்தாள்களுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஃபேன்சி நோட்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா மொதல் 786 இருக்காது, ரெண்டாவது இருக்கும். ஆனால் மொதல் எண்களும் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுன்னு இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஃபேன்சி லிஸ்ட்டில், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேல்யூக்கே போது போகுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செமி ஃபேன்சி இல்லாமல் வந்து வரக்கூடியது, மொதல் மொட்டை 786 இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமாக வந்து போகக்கூடிய மதிப்பு கொண்ட பணத்தாள்கள்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் வந்து 786 இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக தாங்க போகும். நான் முதல் சொன்னதை விட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் லோவாக தான் போகும். அடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா 786 வரவங்க. அதே போல் அந்த ரிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 786 வரும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தாங்க போகும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக வந்து இந்த மாதிரி பணத்தாள்களை வந்து பிரிக்கலாங்க. இந்த 8 கேட்டகரி கொண்ட பணத்தாள்களுக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2010 முன், 2010 பின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல்கள் சேர்க்குறவங்களோட எண்ணிக்கையை வந்து பிரிக்கலாங்க. 2010 முன்னாடி சேர்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 2000 முன்னாடி இருக்கக்கூடிய நோட்டெலாம் அதிக லெவலில் வந்து சேர்த்துருப்பாங்க. ஏன் இப்படி நான் சொல்லேன்னா, இப்போ நம்ம 2022 இருக்கோங்க. இப்போ நம்ம பணத்தாள்கள் சேர்க்க ஆரம்பித்தோம்னா அதிக லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது 2012 இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய பணத்தாள்கள்லாங்க அதிகமாக கிடைக்கும்.
அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பணத்தாள்கள்லாம் பெரிய லெவலில் கிடைக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கிடைக்காதுங்க. இதை வச்சு தான் நான் இதை சொல்ல. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 2010க்கு பின்னாடி சேர்க்குறவங்க அந்த 2000க்கு அப்புறம் இருக்கக்கூடிய பணத்தாள்கள் அதிக லெவலில் சேர்க்க ஆரம்பித்தாங்க. 2010க்கு முன்னாடி வந்து சேர்த்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சேகரிப்பாளர்கள், ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லேங்க, ஒரு 10 சேகரிப்பாளர் அல்லது டீலராக இருக்கிறவங்க வந்து சேர்த்தாங்கன்னா இன்னைக்கு அதை விட வந்து பார்த்தீங்கன்னா 100 மடங்கு அதிகமாக வந்து சேர்க்குறாங்க. அதாவது 2010க்கு பின்னாடி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 சேகரிப்பாளர்கள் டீலர்கிட்ட வந்து 1000 பையர்ஸ் வந்து வாங்கினாங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 சேகரிப்பாளர்கள்ட்ட வெறும் ஒரு 10000 பையர்ஸ் நாங்கள் வந்து வாங்குறாங்க. ஏன்னா எல்லாருமே சேர்க்குறனால வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை டிமாண்ட் வந்து கொஞ்சம் வேறுபடுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2010க்கு அதாவது 2000க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பணத்தாளர்களோட மதிப்பு வந்து ஒரு லெவலுக்கு வந்து போவாங்க, 2000க்கு அப்புறம் இருக்கக்கூடிய பணத்தாள்களோட மதிப்பு கொஞ்சம் லோவாக போவாங்க அதோட கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்னர் சைனு அதுக்கப்புறம் இந்த ரேரான இஷ்யூ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ப்ரைஸில் வந்து போவாங்க. இப்படி தாங்க இந்த 786 நிறைய வகையான கேட்டகரியை வந்து பிரிக்கலாம். இதில் நம்ம ஒரு ரேரான இஷ்யூ வந்து பார்ப்போங்க. இங்கே இருக்கக்கூடிய 5 ரூபாய் பணத்தாள்களை வந்து பாருங்கள். இதில் பின்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மான்களோட படம் வந்து இடம் பிடித்திருக்கோங்க. 1970களுக்கு முன்னாடி வரைக்கும் 5 ரூபாய் பணத்தாள்கள்லாம் மான்கள் படம் தாங்க இடம் பிடித்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய நோட்டு வந்து வேறு மாதிரி இருக்குங்க. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிக்கு, அதாவது இந்த வலதுபுறத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிக்கு இந்தியாவிலேருந்து அச்சடிக்கப்பட்ட பணத்தாளுங்க. சுதந்திரம் அடைந்து கொஞ்ச ஆண்டுகள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிக்கு நம்ம இந்திய பணத்தாள்கள்லாம் உபயோகித்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்ணங்கள் மட்டும் நம்ம இந்த பணத்தாள்களில் வந்து மாற்றி அங்கே கொடுத்தோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பணத்தாள்கள் பச்சை கலரில் இருந்துச்சுன்னா இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய 786ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்குங்க. இந்த பணத்தால் வந்து ஒருத்தர் விற்பனை செய்ய பார்த்துருக்காரு. இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது ஒரு ரேரான இஷ்யூ தாங்க. இதுக்கு பிஎம்டி சர்டிஃபிகேட் வாங்கி அவர் வந்து விற்பனை செய்ய முயன்றிருக்காருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 160,000 ரூபாயிலேருந்து 190,000 ரூபா வரைக்கும் வந்து போகணும் எதிர்பார்க்கப்பட்டு 290,000 ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆயிருங்க. இப்படி நிறைய பணத்தாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு விற்பனை ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிக்கல் நியூஸ்மேட்டிக் கேலரிங்கிற ஒரு பெரிய ஏல நிறுவனம் மூலம் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க அதாவது 2000க்கு அப்புறம் இருக்கக்கூடிய பணத்தாளுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 786 வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் 2000க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பணத்தாள்களோட மதிப்பு வேறு மாதிரி போகும், 2000க்கு அப்புறம் வந்து வெளியிடப்பட்ட பணத்தாள்களோட மதிப்பு வேறு மாதிரி போகணும். இப்போ இந்த பணத்தாள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கு விற்பனை ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே ஆக்ஷன்கிற ஒரு பெரிய ஏல நிறுவனம் மூலம் வந்து விற்பனை செய்யப்பட்டிருங்க. எஸ்டிமேட்டர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாயிலேருந்து 4000 ரூபா வரைக்கும் வந்து போகணும் எதிர்பார்க்கப்பட்டு 6100 ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆயிருக்குங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 3 வகையான பணத்தாள்கள் இந்த 786லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான பணத்தாள்கள் சேர்த்து வந்து விற்பனை செய்ய பார்த்துருக்காரு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விற்பனை செய்ய பார்க்காதீங்க, ஏன்னா மொத்தமாக விற்பனை செய்யும் போது கொஞ்சம் வேல்யூ வந்து குறையதாங்க செய்யும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கு அப்புறம் வெளியிடப்பட்ட பணத்தாள்லாம் இதுக்கு அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் குறைந்த மதிப்பில் வந்து விற்பனை ஆயிருங்க. 2000லேருந்து 2500 ரூபாக்குள்ளே விற்பனை ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்டு 2750 ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆயிருக்குங்க. அதே போல் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, இந்திய பணத்தாள்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாங்க, 2005க்கு முன்னாடி 2005க்கு அப்புறம்னு. இந்த 2005க்கு அப்புறம் வெளியிடப்பட்ட எல்லா பணத்தாள்கள்லையும் பணத்தாளோட பின்பக்கத்தில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயரோட வந்து அச்சடித்திருப்பாங்க. இது இப்படி இயரோட அச்சடிக்கப்பட்ட பணத்தாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் செல்லுங்க. இயரோட அச்சடிக்கப்படலைன்னா அதெல்லாம் வந்து செல்லாதுங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்ச் 2014 இந்திய அரசு செல்லாதன அறிவித்து திரும்பி வாங்கிக்கிட்டாங்க. அதாவது அந்த வருஷங்கள் இல்லாத எல்லாமே, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷங்கள் இல்லாத பணத்தாள்களை வந்து நீங்கள் இப்படி 786 இருந்துன்னா நீங்களாம் அதை விற்பனை செய்யலாங்க. இப்படி வருஷங்களோடு இடம் பிடித்து இந்த மாதிரி பணத்தாள்களை வந்து நீங்கள் விற்பனை செய்யக்கூடாது. ஏன்னா நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 500 ரூபா பணத்தாளில் 786 இருக்குங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த மாதிரி பணத்தாள்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 2 வந்து உங்கள் கலெக்ஷனில் வச்சுக்கோங்க, ஆனால் விற்பனை செய்யாதீங்க. அது இப்போ ஏன்னா இப்போ விற்பனை செய்ய முயன்றீங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அது சட்டப்படி தப்பு தாங்க. ஏதாவது ஒரு பெரிய அத்தாரிட்டியில் இருக்கவங்க வந்து பார்த்துட்டாங்கன்னா அது அதனால் வந்து உங்கள் மேலே கேஸ் கூட போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு தெரியாது, ஏன்னா சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கோவப்படுவாங்க. ஏன் சார் எங்களை விற்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறீங்கன்னு. என்னோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தடுக்கிறது கிடையாதுங்க, உங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கறது மட்டும் தான் என்னோட நோக்கம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த விஷயங்களையும் உங்கள்கிட்ட சொல்லேங்க. அதே போல் இது போன்ற பணத்தாள்கள் அதாவது இந்த ஃபேன்சி நம்பர் பணத்தாள்கள்லாம்
முடிஞ்ச அளவுக்கு இணையதள ஏழு நிறுவனங்களான பாம்பே ஆக்சன், கிளாசிக்கல் நியூஸ் மேட்டிக் கேலரி போன்ற தளங்களில் விற்பனை செய்ய பாருங்க. ஏன்னா அப்படி விற்பனை செய்யும் போது தான் நான் சொன்ன ரேட்டுக்கு வந்து போவோங்க. இல்லை சார், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக நான் யார்ட்டையாக கொண்டு போய் கொடுக்குறேன், அவங்க வந்து வாங்கினா போதும்னு நீங்கள் நினைத்தீங்கன்னா விலை இந்த லெவலுக்குலாம் வந்து போகவே போகாதுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகும். ஆனால் நேரடியாக நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன வழிக்கு தாங்க நீங்கள் கொடுத்துட்டு வரணும். சரி சார், பரவாயில்ல, அப்படிப்பட்ட இடங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வீடியோ ஆரம்பிக்கும் போதே வந்து சொன்னேன், மூணு இடங்களில் நானே கண்காட்சி நடைபெற இருக்குன்னு. அந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் இந்த 786 வந்து விற்பனை செய்ய முயலலாங்க. முடிஞ்ச லெவலுக்கு அந்த ஸ்டால் புக் பண்ணவங்ககிட்ட காலையில் போய் விற்பனை செய்ய பாருங்கள். இல்லை அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வாங்கக்கூடிய மக்கள்களில் யாரையாவது ஒருத்தங்களை தனியாக கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்து விற்பனை செய்ய முயலுங்க. இந்த ரெண்டு வழிகளில் அங்கே நீங்கள் விற்பனை செய்யலாம். ரெண்டாவது வழி என்னென்னா, சென்னையில் வந்து மோர் மார்க்கெட்னு ஒரு பகுதி இருக்குங்க, சென்னை சென்ட்ரலில் ஒட்டி அங்கே போய் நீங்கள் வந்து விற்பனை செய்யலாம். அங்கே கிட்டத்தட்ட வந்து 50க்கும் மேற்பட்ட கடைகள் வந்து இருக்குங்க, இந்த மாதிரி நாணயங்கள் வாங்குறது விற்கிற கடைகள், அங்கே போய் நீங்கள் விற்பனை செய்ய பார்க்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் பல்லாவரம் வெள்ளிக்கிழமை சந்தைன்னு ஒரு சந்தை இருக்குங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயங்கள் வந்து விற்கிறது வாங்குறவங்க வந்து வருவாங்க, அவங்ககிட்ட வந்து விற்பனை செய்ய முயலாம். இந்த ரெண்டு வழிகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக முயற்சி செய்யலாம். ஆனால் நான் இப்போ ஏற்கனவே சொன்னது தான் ரேட்டு வந்து குறையாதாங்க போவோம். இந்த காணொலி வேலை நீங்கள் நிறைய வகையான தகவல்கள் தேர்ந்தெடுப்பேன் நான் நம்புகிறேன். என்னோடய மூணு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடர்ந்து நன்றி.